இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து அமேசானில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, எல்லா டைமும் நம்ம வாங்குறப்போ வந்து டிஸ்கவுண்ட் போட்டு வாங்குறது, லைக் எவ்ரி டைம் யூ பர்ச்சேஸ் எல்லா டைம் நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிஸ்கவுண்ட்டோ ஒரு கூப்பன் கூட யூஸ் பண்ணி வந்து அமேசானில் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அதாவது நீங்கள் வந்து அமேசானில் ஏதாச்சும் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பனில் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்குற ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி வாங்குறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் வந்து அவுட்லெட் ஹப் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அமேசானில் வந்து அவுட்லெட் ஹப் அப்படின்னா என்னன்னா, இப்போ ரொம்ப நாளாக ஒரு ப்ராடக்ட் வந்து விற்காமல் இருக்குது, ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து விற்காமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராடக்டோட ரேட்டை கம்மி பண்ணி திருப்பி வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரான ஒரு கேட்டகரியில் வந்துடும். ஸோ அதுதான் வந்து அவுட்லெட் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் சர்வர் பொறுத்தவரை அவுட்லெட் ஹப் கிடையாது, நம்ம ஈஸியாகவே சில அவுட்லெட் ஹப் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் நம்மளால. எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு அவுட்லெட் ஹப் அமேசான் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, அமேசானோட அவுட்லெட் ஹப் அதாவது அந்த வெப்சைட்டில் என்னெல்லாம் வந்து ரொம்ப நாள் விற்காத பொருளோ அது ரேட் கம்மியாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி பொருள் விடுவாங்க. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த அவுட்லெட் ஹப்போட வெப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே என்ன இருக்குன்னா சர்ச் இன் அவுட்லெட் ஹப் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான பொருளை வந்து நார்மலான ஒரு நார்மல் அமேசானில் வாங்குறத விட அவுட்லெட் ஹப்பில் வாங்கினீங்க அப்படின்னா அதோட ரேட் வந்து நார்மலாக கம்பேர் பண்ணுறதை விட இதில் வந்து கம்மியாகவே கிடைக்கும். பட் இதில் எல்லா பொருளுமே இருக்காது, எந்த பொருள் ரொம்ப நாளாக விற்கலையோ ஸோ அது மட்டும் தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற பொருள் வந்து இதில் இருந்தாலும் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, உங்களால் வந்து ரேட் கம்மி பண்ணி வாங்கிக்க முடியும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து அமேசானில் வந்து ஃபேமிலி அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம், தென் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம், தென் நார்மல் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படி தான் வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆஃபர்ஸ் வந்து நிறையவே கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ, ஸோ அந்த லெவல் ப்ரைஸ்க்கு வந்து அமேசான் வந்து ஒரு டீல்ஸ் வந்து கொடுப்பாங்க. லைக் ஆஃபர்ஸ் அப்படின்றப்போ மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு ஆஃபர் வந்து அந்த டிஸ்கவுண்ட் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ அவங்களோட ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் வந்து அமேசானில் க்ரியேட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். என்னன்னா, நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் ஐடியோ இல்லை ஸ்கூல் ஐடியோ ஏதோ ஒரு ஐடியா வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி இமேஜ் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் கூகுளில் போய் அமேசான் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் நீங்கள் போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு முதல் ஒரு லிங்க் வரும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் அப்படின்றப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆஃபர்ஸுமே வந்து பார்த்தா வரும். லைக் எல்லாமே கம்மியான ப்ரைஸில் தான் வரும். மேபி நார்மல் ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறப்போ லைக் எல்லா பொருளுமே உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் வராது, ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான பொருள் மட்டும்தான் அது பார்த்தா கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுப்பாங்க. மூணாவது விஷயம் என்னன்னா, மூணாவது விஷயம் வந்து சப்போஸ் வந்து நம்ம வந்து ஒரே ப்ராடக்ட்டை திருப்பி திருப்பி நீங்கள் வந்து அமேசானில் வாங்குறீங்க அப்படின்னா அதோட ரேட்டு கம்மி பண்ணி வாங்க முடியும். நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு 7-8 டைம் வாங்கிட்டீங்க அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சப்ஸ்கிரைப் அண்ட் சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேவ் அப்படின்ற ஆப்ஷன் உள்ளே போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் அண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் எல்லா டைமும் வாங்குறதுனால அந்த இடத்துல சப்ஜெக்ட் சப்ஸ்கிரைப் நீங்கள் கொடுக்குறப்போ, அதாவது நீங்கள் 2-3 டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், 2-3-4-5 டைம் வேறு வந்து பார்த்தா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அந்த ஆப்ஜெக்ட்டை. ஸோ அது 5-3 டைம் வேறு பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் அடுத்த டைம் நீங்கள் வாங்குறப்போ என்ன ஆகுனா, லைக் பே பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கம்மியாக கேட்கும். கடைசி விஷயம் என்ன அப்படின்னா, கடைசி விஷயம் வந்து நம்ம கூப்பன் வெப்சைட் ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம். எல்லா ஆக்சுவலாக கூப்பன் வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இருக்கும். லைக் குரூப் பான் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த கிரேசி லேடி சம்திங் லைக் கிரேசி லேடி கூப்பான் சம்திங் ஒரு வெப்சைட் இருக்கும், நான் அதோட லிங்க்லாம் தரேன். உங்களுக்கு வந்து அவுட்லெட் ஹப் வரலன்னா அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஏன்னா அவுட்லெட் ஹப்புக்கு வந்து லிங்க் வந்து என்னன்னா, நான் கூகுளில் சர்ச் பண்ணி போட்டப்போ எனக்கு வரல. ஸோ நான் லிங்க் எடுத்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து லிங்க்ல அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் போய் பார்த்துக்கங்க. கூப்பன் வெப்சைட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். கூப்பன் வெப்சைட்னா ஒன்றும் இல்லை, டிஸ்பிளே எனக்கு விசிபிள் ஆகிற ஒரு வெப்சைட்டோட பேர் வந்து நீங்கள் வந்து போய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளே போயிட்டு அந்த வெப்சைட் நேம் போட்டு கூப்பன்ஸ் அப்படின்னு பக்கத்தில் டைப் பண்ணி கூகுள் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வர வெப்சைட் அதுக்கு வர லிங்கே வந்து உங்களுக்கு கூப்பனோட லிங்காக தான் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உள்ளே போயிட்டு நீங்கள் இந்த கெட் டீல்னு கொடுத்தீங்கன்னா அப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கூப்பன் கோட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த கூப்பன் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து கூப்பன் காப்பி பண்ணிட்டு வந்து நீங்கள் அமேசானில் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம் ஒர்க் ஆகும். லைக் எல்லா நாளுமே வந்து உங்களால் இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து மாதம் வந்து அவங்க கூப்பன்ஸ் வந்து விடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, மாதம் ஒரு கூப்பனாக கிளைம் பண்ணி நீங்கள் எந்த ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் கூப்பன் போட்டு கிளைம் பண்ணி அதே மாதிரி நீங்கள் ரேட்டுமே கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் வீடியோவில் தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு யூஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க, ஐ கேன் ரிப்ளை அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதனால் அவ்வளோதான்.